ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಸೀತಾರಾಮ್ ಹರೇ ಕೃಷ್ಣ ನಾಮ ಕಾಪ್ಯಂಗಳ ಮಿಗವಂ ಸಿರಂದದು ಪವಿತ್ರಮಾನದುಮಾನ ವಾಲ್ಮೀಕಿ ಮುನಿವರ್ ಎಳೆದನ ರಾಮಕಾವ್ಯತೆ ಒವ್ವೊರು ಅಧ್ಯಾಯಮಾಗವೂ ಸುರುಕ್ಕಮಾಗವೂ ಪಾತ್ತಿಟ್ಟಿರೋ இந்த மிகச்சிறந்த காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் இதை பக்தியோடு கேட்பவங்க படிப்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் அயோத்தியா காண்டத்தில் 21வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் 20வது அத்தியாயத்தில் வனவாசத்துக்கு வந்துட்ட ஸ்ரீராமர் லக்ஷ்மணன்கிட்ட தசரத மகாராஜாவுடைய வேதனையான நிலையை சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு லக்ஷ்மணன் ராமருக்கு அதை கேட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மூணு பேருமே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தை அடைஞ்சு அங்கிருந்து மூணு பேருமே சித்திரக்கூடம் போகிறாங்க. குகன்கிட்ட விடை பெற்று சுமந்திரர் கணத்த இதயத்தோட அயோத்திக்கு திரும்புகிறாரு. இது எல்லாம் தான் நாம் அயோத்தியா காண்டத்தில் 20வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதுக்கடுத்தது இப்போ நாம் பார்க்க போகிறது 21வது அத்தியாயம். அயோத்திக்கு திரும்பிய சுமந்திரர் அயோத்தி மக்கள்கிட்ட விவரத்தை சொல்வது. தசரதரை சந்தித்து சுமந்திரர் ஸ்ரீராமர் தன்கிட்ட சொல்லி அனுப்பின செய்திகளை சொல்வது. கௌசல்யா தேவி தசரத மகாராஜாவை குத்தி காட்டி பேசுவது. தசரத மன்னருடைய மன வருத்தம். தசரத மன்னரை பழித்து மறுபடியும் கௌசல்யா தேவி பேச அவர் வேதனையோட கௌசல்யா தேவிகிட்ட மன்றாடுவது. அதுக்கப்புறம் கௌசல்யா தேவி தன்னுடைய தவறுக்கு மனம் வருந்தி தசரத மன்னரை தேற்றுவது. இது எல்லாம் தான் நாம் அயோத்தியா காண்டத்தில் 21வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். கங்கை நதியோட தெற்கு கரையை ஸ்ரீராமர் முதலானோர் அடைந்து விட்டதை பார்த்த குகன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி போகிறாரு. அடுத்தது பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தை ஸ்ரீராமர் அடைந்தது, அதுக்கப்புறம் சித்திரகூடத்துக்கு போய் சேர்ந்தது. இந்த விவரங்களை குகனுடைய ஆட்கள் குகனுக்கு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே குகன்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்ட சுமந்திரர் குகன்கிட்டிருந்து விடை பெற்று தேரில் ஏறி அயோத்திக்கு பயணமாகிறாரு. அயோத்தி நகரத்தை சுமந்திரருடைய தேர் நெருங்கினப்போ அந்த நகரமே வெறிச்சோடி கிடக்குது. துன்பாங்கிற தீயால் அயோத்தி மாநகரமே பொசுங்கி போயிருச்சோங்கிற பிரமை ஏற்படும் வகையாக அங்கே ஒரு கடுமையான வெறுமை நிலவியது. நகரத்தோட நுழைவாயில் தேர் கடந்து போய் நகரத்தில் நுழைந்தப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் சுமந்திரரை சூழ்ந்துக்கிட்டு ராமர் வரலையா ராமர் வரலையான்னு அப்படியே அழுதுட்டு பரிதவிச்சு வேதனையோட கேட்குறாங்க. கங்கை நதி தீரத்தில் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் சீதையையும் விட்டுட்டு தான் திரும்ப நேர்ந்ததா சுமந்திரர் அவர்கள்கிட்ட சொல்கிறாரு. அயோத்தி மக்கள் எல்லாமே ராமா ராமா ராமான்னு கதறி அழறாங்க. ஏன்னா ராமர் இல்லாத அயோத்தியை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. எங்கே திரும்பினாலும் மக்கள் ராமருடைய குணங்களையும் அவருடைய வடிவத்தையும் அழகையும் பேச்சையும் அவருடைய குணங்களையும் மாறி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. ராமர் இல்லாத அயோத்தியை யாராலையும் நினச்சி பார்க்க முடியாமல் துக்கத்தால் தவிக்கிறாங்க அயோத்தி மக்கள்.
இப்படி ராமரையே நினச்சி கதறி அலற மக்களை விளக்கிக்கிட்டு கடவீதிகளையெல்லாம் கடந்து தசரத மகாராஜா இருந்த அரண்மனையை போய் சுமந்திரர் அடைகிறாரு. ஸ்ரீராமர் இல்லாமல் தனியாக சுமந்திரர் திரும்பி வந்ததை பார்த்த அரண்மனை பெண்கள் எல்லாருமே தாங்க முடியாத துக்கத்தோட தங்களுக்குள்ளேயே ஸ்ரீராமரை வனத்தில் விட்டுட்டு இப்படி தனியாக திரும்பியிருக்கிற சுமந்திரர் கௌசல்யா தேவி கிட்ட என்ன சொல்ல போகிறார். கௌசல்யா தேவி இன்னமும் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கிறதுலேருந்து ஒன்று தெரியுது, உயிரை தக்க வைத்து கொள்வது கடினம் அப்படின்னா உயிரை முடித்து கொள்வது அதை விட கடினம் அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாமே துக்கம் தாங்க முடியாமல் பேசிக்கிறாங்க. நம்மனாலேயே ஸ்ரீராமனை பிரிஞ்சு இருக்க முடியாமல் தவிக்கிறமே பெற்ற தாயான கௌசல்யா தேவி எப்படி தாங்க போகிறாங்க அப்படின்னு கௌசல்யா தேவியை நினச்சி எல்லாருமே ரொம்ப வேதனைப்படுறாங்க. சுமந்திரர் தசரத மன்னர் இருந்த இடத்துக்கு போய் அவரை நமஸ்கரித்து ஸ்ரீராமர் சொல்லி அனுப்பின செய்தியையும் சொல்கிறாரு. அதை கேட்டு தசரத மகாராஜா மயக்கமடைந்து தரையில் விழறாரு. அதுக்கப்புறம் சுமித்திரையோட உதவியோடு தசரத மகாராஜாவை தூக்கி அமர்த்திய கௌசல்யா தேவி அவரை பார்த்து ராமன் சொன்ன செய்தியோடு வந்திருக்கும் சுமந்திரர்கிட்ட நீங்கள் ஏன் எதுவும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு மேலும் தொடர்ந்து சொல்கிறாங்க. ரகுகுல திலகமே, செய்யத்தகாத காரியத்தை செஞ்சுவிட்ட உங்களுடைய மனசு இப்போ வெட்கப்படுதா? ராமனை பற்றி ஏதாவது விசாரித்தா கைகேகி மேலும் கோபப்படுவாளோங்கிற அச்சம் உங்களை இப்போ வாட்டுதா? கைகேகி தான் இங்கே இல்லையே, அதனால் நீங்கள் தைரியமாக சுமந்திரர்கிட்ட பேசலாம் அப்படின்னு குத்தலாக பேசுகிறாங்க. ஆனாலும் வேதனையும் துக்கமும் வெறுப்பும் எல்லாம் கலந்து கௌசல்யா தேவி பேசிட்டு அப்படியே அழுது தரையில் தடுமாறி விழறாங்க. தசரத மகாராஜா சுமந்திரர்கிட்ட ராமன், லக்ஷ்மணன், சீதை இவங்க மூணு பேருமே வனத்தில் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த மூணு பேரோட நிலை பற்றி பெரிதும் மனம் வருந்தி பேசுகிறாரு. தன்னால் அவர்களுக்கு இந்த கதி வந்துருச்சேன்னு நினைக்கிறப்போ ஒவ்வொரு கணமும் தாங்க முடியாத துன்பத்தால் வெந்து கண்ணீர் விட்டு கதறி அலறாரு தசரத மகாராஜா. அவர்களை பற்றி ஏதாவது தகவல் சொல்லுங்க அப்படின்னு சுமந்திரர்கிட்ட மன்றாடி கேட்குறாரு. சுமந்திரர் ராமன் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு ராமருடைய வார்த்தைகளை அப்படியே தசரதர்கிட்ட எடுத்து உரைக்கிறாரு. தன்னை உணர்ந்தவரும் மேன்மை பொருந்தியவருமான என்னுடைய தந்தை தசரத மகாராஜாவை என்னுடைய சார்பில் நீங்கள் வணங்குங்க. அரண்மனை பெண்கள் கிட்ட எல்லாம் என்னுடைய மரியாதையை நீங்கள் தெரிவிக்கணும். என்னுடைய தாயார் கௌசல்யா தேவி கிட்ட நான் நலமாக இருக்கேங்கிற செய்தியை சொல்லி தெய்வத்தை வணங்குவது போல என்னுடைய தந்தையை தொடர்ந்து வணங்கி அவருக்கு பணிவிடை செய்ய சொல்லுங்க. என் தந்தையோட அபிமானத்தை பெற்ற கைகேகிய உயர்ந்தவர்களாக கருதி நடந்து கொள்ளுமாறு என் தாய் கௌசல்யா தேவிக்கிட்ட சொல்லுங்க. வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அரசர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் என்பதை உணர்ந்து அரசனுக்கு உரிய மரியாதைகளை காட்டி பரதன்கிட்டையும் நடந்துக்கணும்னு என் தாய்கிட்ட சொல்லுங்க. நான் நலமோடு இருக்கும் செய்தியை பரதனுக்கும் தெரிவித்து மூன்று தாய்மார்கள்கிட்டேயும் ஒரே விதமாக நடந்துக்கணும்னு நான் பரதனுக்கு சொன்னதா பரதன்கிட்ட சொல்லுங்க. பரதனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டாலும் இன்னமும் அயோத்திக்கு மன்னராக இருப்பது தசரதர்தான் என்பதால்
அவருக்கு கீழ்ப்படிந்து பரதன் நடக்கணும்னு நான் சொன்னதா அவன்கிட்ட சொல்லுங்க. வயது முதிர்ந்து விட்டதுங்கிற காரணத்தால் அவர் சிம்மாசனத்திலிருந்து இறக்கப்படத்தக்கவர் ஆகலை. அவருடைய அதிகாரத்துக்கு பங்கம் வராத வகையில் பரதன் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற வேணும். என்னுடைய தாயார் கௌசல்யா தேவியை தன்னுடைய தாயாகவே மதித்து பரதன் நடந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டதா பரதன்கிட்ட சொல்லுங்க. இப்படியெல்லாம் ராமன் என்கிட்ட சொன்னபோது ராமனுடைய கண்கள் கலங்கி இருந்தது அப்படின்னு சுமந்திரர் தசரத மகாராஜா கிட்டையும் கௌசல்யா தேவி கிட்டையும் சொல்கிறாரு. மேலும் தொடர்ந்து சொல்கிறாரு, ராமன் இப்படி சொன்னால் கூட லக்ஷ்மணன் ரொம்ப கோபப்பட்டு என்கிட்ட பேசினார். என்ன தவறு செய்தார் என்பதற்காக இப்படி ராமர் நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார். நிறைவேற்றத்தக்கதா இல்லையான்னு கூட பார்க்காம கைகேகியுடைய கட்டளையை மன்னர் நிறைவேற்ற துணிந்ததால் நாங்கள் இப்போ இந்த துன்பமான நிலையில் இருக்கோம். முழுவதுமே விரும்பத்தகாத காரியத்தை தான் மன்னர் செஞ்சு முடிச்சிருக்காரு. மன்னருடைய விருப்பப்படி நடந்ததாக இருந்தாலும் சரி, விதி வசத்தால் நடந்ததாக இருந்தாலும் சரி, ராமர் வனவாசம் வந்தது என்பது எந்த தர்மத்துக்குமே அடுக்காது. நான் இப்போ தசரத மன்னரை என்னுடைய தந்தையா நினைக்கவே இல்லை. என்னுடைய மூத்த சகோதரர் ராமர் தான் எனக்கு தந்தை, எனக்கு எஜமானர். மக்களுடைய மனதை கவர்ந்த உயிருக்கு உயிரான ராமரை வனத்துக்கு அனுப்பிவிட்ட மன்னர் நாடாலும் தகுதியையும் இழந்தவராக ஆயிட்டாரு. இப்படி ரொம்ப கோபமாக லக்ஷ்மணன் சீறிக்கிட்டே பேசினார் அப்படின்னு சுமந்திரர் சொல்கிறாரு. மேலும் சுமந்திரர் சொல்கிறாரு, ராமனும் லக்ஷ்மணனும் இப்படி பேச சீதை ஒன்றுமே புரியாதவளா எதுவுமே பேசாமல் நின்னாங்க. ராமருடைய நிலையை பார்த்து சீதையோட மனம் வெதும்பியதை, துக்கப்பட்டதை, வேதனைப்பட்டதை, அவளுடைய கண்களில் ஆறா பெருகிக்கிட்டு இருந்த கண்ணீர் எனக்கு சுட்டி காட்டுச்சு. அவங்களையெல்லாம் வணங்கிட்டு நான் அயோத்திக்கு திரும்பிட்டேன். அவங்கள பிரிந்ததில் என்னுடைய மனசு படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. அவர்களுடைய நிலையை பார்த்து என் குதிரைகள் கூட கண்ணீர் சிந்துச்சு. மன்னரே, ராமனுக்கு நேர்ந்த கதி கண்டு நம்முடைய ராஜ்யத்தில் செடி கொடிகள் கூட வாடிவிட்டன. ராமனுடைய கதியை பார்த்து செடி கொடிகளும் வாடிவிட்டன. நீர்நிலைகள் எல்லாமே வேதனையால் வற்றிவிட்டன. காட்டாறுகளில், குளங்களில் உள்ள தாமரை பூக்கள் எல்லாம் வேதனையால் வதங்கி வீழ்ந்து விட்டன. அதில் உள்ள மீன்களும் உயிரை விட்டு விட்டது. நகரத்தில் உள்ள அழகழகான நந்தவனங்கள் கூட கேட்பாரற்று நசிந்து போய்விட்டது. அயோத்தி மக்கள் எல்லோருமே கதறி அழுத வண்ணமே இருக்கிறார்கள். யாருடைய வீட்டிலும் எந்த வேலையுமே நடக்கவே இல்லை. எல்லாருமே தங்களுடைய உயிருக்கு உயிரான ராமனை பிரிந்த துக்கம் தாங்காமல், எந்த வேலையும் செய்யாமல், சந்தோஷமாகவும் இல்லாமல், அவர்களையும் கவனிக்காமல் வேதனையோடு அழுத வண்ணம் இருக்கிறார்கள். ராமனை பிரிந்து துயரத்தோடு நிற்கும் கௌசல்யா தேவியைப் போலவே அயோத்தி மாநகரமும் தங்களுடைய மகனுக்கு மேலான நேசத்திற்கு உரியவனான ஸ்ரீராமனை பிரிந்து துக்கக் கடலில் மூழ்கி இருக்கிறது. இப்படி சுமந்திரர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்ட தசரத மகாராஜா பரிதாபமாக தட்டு தடுமாறி பேச தொடங்குறாரு. நல்ல ஆலோசனை சொல்வதில் வல்லமை பெற்றவர்கள்கிட்ட
கலந்து ஆலோசிக்காம கெட்ட மதிக்கொண்ட கைகேகியுடைய எண்ணத்தை உடனடியாக நான் நிறைவேற்றினேன். வேதத்தை நன்றாக கற்றவர்கள், நல்ல அமைச்சர்கள், இந்த தேசத்தின் பால் நல்ல எண்ணம் கொண்டவர்கள், இப்படி பலர் இருக்க யார்கிட்டேயும் எந்த யோசனையையும் கேட்காம கைகேகிக்கிட்ட நான் கொண்ட பற்றின் காரணமாக அவளை சந்தோஷப்படுத்த எண்ணி இந்த மாபெரும் பாவத்தை நான் செய்துட்டேன். இது இப்படித்தான் நடந்ததா அல்லது விதி திடீரென்று விளையாடி விட்டதா, எதுவுமே எனக்கு புரியலை. சுமந்திரா, நீ எனக்கு ஏதாவது நன்மை செய்ய விரும்பினா என்ன உடனே ராமன் கிட்ட கூட்டிக்கிட்டு போ. நான் சொல்வதை கேட்பவர்கள் இந்த ராஜ்யத்தில் இன்னமும் பாக்கி இருந்தா அவர்களில் யாராவது போய் ராமனை, என்னுடைய உயிருக்கு உயிரான ராமனை இங்கே கூட்டிக்கிட்டு வரட்டும். இல்லை, என்னையாவது ராமன் கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க. ராமனை இப்போ நான் பார்க்கலன்னா நான் உயிரோடவே இருக்க போகிறதில்ல. ராமா, லக்ஷ்மணா, சீதா, கதியற்றவனாகி துன்பத்தை தாங்க முடியாமல் நான் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் என்பதை நீங்கள் மூணு பேருமே அறிய மாட்டீர்கள் அப்படின்னு மனவேதனையோட தசரத மகாராஜா பேசுகிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஹரே போல்.